அழகியை தொடரும் அன்பு நெஞ்சங்களே, அழகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறா. இன்ன வரைக்கும் அவள் குட்டி குட்டியாக, அதாவது 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணியிருக்கா. இன்றைக்கி தான் ஒரு 40 கிலோமீட்டர் கிட்டே ட்ராவல் பண்ணுறா. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் வாங்க. ஆனால் காரில் ஏற்றி விட்டுமே ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த ஜன்னலுக்கு இந்த ஜன்னலுக்கு தாவறது, அந்த பாருங்கள் டேஷ்போர்டில் ஏறி உட்காந்துக்கிறது, ரொம்ப கொஞ்சம் நேரம் பயந்துட்டா. அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தா. அவள் கூட போனது எனக்கு ரொம்ப 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 ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது சரி, நாங்கள் எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆவலாக இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். இப்போ நானும் அழகி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரத்த நாட்டில் இருக்கிற கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு தாங்க வந்திருக்கோம். அழகிக்கு கருத்தடை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமமும் நகரமும் இல்லாத ஒரு ஊர். இங்கே ஹாஸ்பிட்டல் வசதி எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ரெகுலராக நாங்கள் காமிக்கிற டாக்டர் தான் வந்து இங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இங்கே வந்திருக்கோம். இன்ன வரைக்கும் அழகி வந்து ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கா. ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப நீட்டாக நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அழகியை டெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்து தான் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் மறுபடியும் போனோம். அங்கே இருக்கிற டாகெல்லாம் பார்த்து அழகி என்ன பண்ணுவாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லா டாகையும் பார்த்து ரொம்ப பயந்தாங்க. எல்லா நாயுமே ஒரு நாயை பார்த்து இன்னொரு நாய் குறைக்கவே இல்லை. எனக்கு அதே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன பாப்பா பயப்படுற? கூட்டத்துல ராஜா இல்ல. நான் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து போகும்போது அழகிக்கு மாஸ்க் எடுத்துட்டு போக மறந்துட்டாங்க. போன உடனே ஒரு துணியை வச்சு ஒரு கட்டு போட்டாங்க. அதை வச்சுதான் அப்புறம் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவளை பாருங்க, நெயில் கட் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கட்டு போட்டிருந்தாங்க, அதையும் மீறி அந்த நெயில் கட் பண்ணவரை வந்து அழகி கடிச்சிட்டாங்க. அவர் கையில் காயமே பட்டு ரத்தமே வந்துருச்சு. அவர் வேற சொல்லிகிட்டே இருந்தார், நான் எவ்வளோ பெரிய நாய்க்கெல்லாம் வந்து நறுக்கி விட்டுருக்கேன், ஆனால் நீ இக்கணோடு இருந்துட்டு என்னை போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு கட்டு போட்டுவிடுதான்னு நறுக்கி விட்டார். அப்புறமா நான் ஒரு கட்டை அவுத்து விட்டுட்டாங்க. எல்லா அங்கே வந்து எல்லா நாயும் பார்த்துட்டு அழகி அப்படியே பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாள். ஆனால் எந்த நாயுமே மற்ற நாயங்களை பார்த்து குறைக்கவே இல்லை. அது எனக்கு உண்மையாலுமே இன்னும் நினைக்க நினைக்க ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாம் அது பட்டுக்கு யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்க கூட ரொம்ப அழகாக போச்சுங்க, நல்லா கோஆப்ரேட் பண்ணிச்சுங்க. பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. எங்களை பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் தான் வர சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். நவம்பர் மாதம் மறுபடியும் அழகியை கூட்டிக்கிட்டு நான் இங்கே வரணும். வரும்போது பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு வந்த அழகி இப்போ பாருங்கள் ரொம்ப பதுசாக உட்காந்துட்டா. அவளை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் 8 மணிக்கே ஹாஸ்பிட்டல் போனதுனால சாப்பிடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அழகியை வச்சுட்டு எங்கே ஹோட்டலுக்கு போக முடியாதுங்கிறதுனால இந்த ரோட்டோர கடையிலேயே சாப்பிட்டுட்டோம். சாப்பாடு உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகிக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட் வாங்கி கொடுத்தேன். ஆம்லேட் கொடுத்த வேகத்தில் சாப்பிட்டாங்க. நான் போகிறதோடு அவங்க போட்டது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ என்னவோ தெரியல. போகும்போது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி ரசிச்சுக்கிட்டு வந்த அழகி வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாகிட்டு, ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணான். வேடிக்கை பார்த்துட்டே வந்தால் அமைதியாக வந்தானா. வீட்டுக்குள்ள அந்த சூடு ஓடு ஓடு இரு இரு இருக்கே இரு அவுத்து விடுறேன் அப்பாடி. அங்க அப்புறம் எங்க அங்க போற? போய் தண்ணி குடிப்போ. ஹாஸ்பிட்டலில் தண்ணி குடிக்க கொடுத்தாங்க. அவள் குடிக்கவே இல்லை. இங்கே வந்து பாருங்கள் எப்படி குடிக்கிறா, இவ்வளோ நேரம் தண்ணி குடிக்காமே இருந்துட்டு எப்படி குடிக்கிறா பாருங்கள். நாங்கள் ஒரு 10:30 வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் வந்த உடனே அவள் தூங்குவான்னு நான் எதிர்பார்த்தேன். அப்போ தூங்கவே இல்லை. ஒரு 2 மணிக்கு மேலே தாங்க மொரட்டு தூக்கங்க. எப்படி தூங்குறா பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.